கோமாதாவும் லக்ஷ்மியும் சர்வ தேவதா ஸ்வரூபம் என்றால் நம்முடைய சிற்றறிவால் இன்னதென்றே கிரகித்து கொள்ள முடியாமல் அல்லவா இருக்கிறது. ஒரே மலைப்பாக, பயம் கலந்த மலைப்பாக இருக்கிறதே தவிர அன்போடு பக்தி பண்ணும்படியாக இல்லையே. அதனால் கோமாதாவை குறிப்பாக லக்ஷ்மி என்ற ஒரு தேவதையின் ஸ்வரூபமாக சொல்வது. அமரகோஷம் என்கிற சம்ஸ்கிருத நிகண்டுவில் அகராதியில் லக்ஷ்மியின் பல பெயர்களை சொல்லும்போது லோகமாதா, லோகஜனனி என்னும் இரண்டு பெயர்கள் சொல்லியிருக்கிறது. கோமாதா அந்த லோகமாதாவே. கோமாதாவை லக்ஷ்மி என்கிறது ஒரு பக்கம், அவளை லக்ஷ்மியின் வாசஸ்தானமாக சொல்வது இன்னொரு பக்கம். லக்ஷ்மிக்கு வாசஸ்தானங்கள் ஐந்து. சுமங்கலியின் சீமந்தம் என்கிற வகிடு மலர்ந்த தாமரை பூவின் உள் பக்கம், யானையின் மஸ்தகம் தலை, வில்வபத்திரத்தின் பின்பக்க ரேகை ஆகிய நாளோடு பசுவின் பின்புறமும் ஐந்தாவதாக மகாலட்சுமியின் நிவாசமாக இருக்கிறது. கோவிடத்தில் எதிரடைகள் சேர்கிறதில் கோமய கோமூத்திரங்களும் பவித்திரமாக இருப்பதாக பார்த்தோமல்லவா? அப்படியேதான் அதன் முகமண்டலமாக இல்லாமல் பிருஷ்டபாகமாக இருக்கப்பட்ட பின்புறமும் பரம பவித்திரமான லக்ஷ்மி வாசமாக இருக்கிறது. அழகுக்காக கோவின் முகத்தில் சந்தன குங்குமங்கள் இட்டு கழுத்தில் மாலை போட்டாலும் கோ பூஜை என்று பண்ணும்போது பின்புறத்தை அலங்கரித்து அங்கேயே அர்ச்சனாதிகள் செய்ய வேண்டும். ஒரு கோவினிடம் நிகிருஷ்டமானது, தாழ்ந்தது என்று எதுவுமே இல்லை. அதனிடம் சர்வமும் சர்வாங்கமும் உத்கிருஷ்டமே, உயர்ந்தனவே. நம் மட்டம் மாதிரி தர்மபீடங்களில் பிரதி தினமும் காலங்கார்த்தாலே நடக்கிற முதல் வழிபாடு கோ பூஜைதான் என்பதிலிருந்து கோவுக்குள்ள உத்கிருஷ்டமான ஸ்தானத்தை புரிந்து கொள்ளலாம். பசுவை விட யானை எவ்வளவோ பெரியதாக இருந்தாலும் கோ பூஜைக்கு அப்புறம்தான் கஜ பூஜை.